வணக்கம் வியூவர்ஸ். இன்றைய எஸ்ஏஎஸ் நேச்சுரல் லைஃப் வீடியோ. இன்னைக்கு வீடியோவில் ஏற்கனவே சில அதிர்ஷ்டக்கல் பற்றி சொல்லியிருக்கேங்க. இன்னைக்கு நீலக்கல், நீல அதிர்ஷ்டக்கல், அதாவது இங்கிலீஷில் வந்து சஃபயர்னு சொல்லுவாங்க, ப்ளூ சஃபயர். இன்னைக்கு அந்த நீலக்கல் பற்றி தான் இன்றைக்கி உங்ககிட்ட பகிர்ந்துக்க வந்திருக்கேங்க. அதாவது நார்மலாகவே இந்த அதிர்ஷ்டக்கல் அப்படின்னு சொன்னாலே ஒரு சிலரெல்லாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் சும்மா வேஸ்ட்டு, அதெல்லாம் வேலைக்காகாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க தப்பான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருக்கிறதுனால தான் அந்த மாதிரி சொல்கிறதுக்கு காரணங்க. எல்லாருமே எல்லா கல்லும் போட்டுக்கிறதுனால எல்லா நன்மைகளும் வந்துடாதுங்க. அதாவது அவங்கவுங்க பேருக்கு தகுந்த மாதிரி, இல்லை அவங்க ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி, ராசிக்கு தகுந்த மாதிரி, நட்சத்திரத்துக்கு தகுந்த மாதிரி, லக்னத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுட்டா தான், அவங்களுக்கு தகுந்த மாதிரி போட்டாதான் அந்த கல்லுகள் வந்து பார்த்திங்கன்னா வேலை செய்யுங்க. அது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காங்க, நிறைய பேர் அதிர்ஷ்ட கல்லை போட்டுட்டும் இருக்கிறாங்க, அது மூலியமா பயனும் அடைஞ்சிட்டும் இருக்கிறாங்க. ஸோ இன்றைக்கி நான் இந்த நீல கல் வந்து அதோட பயன்கள், யார் போட்டுக்கலாம், எப்படி போடலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு நான் சொல்கிறேங்க. அதாவது நீல சஃபயர்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த சிகப்பு கலந்த நீல கலர் இருக்குங்க, அது ரொம்ப ரேரு, அது கிடைக்கும் செய்யாது. இந்த நீல கல்லுக்கு வந்து அர்த்தநாரி அப்படின்னு சொல்லிட்டு கூட பேர் இருக்குதுங்க. இந்த நீல கலரில் சிகப்பு சேர்ந்த மாதிரி கலரு ரேருன்னு சொன்னேன் இல்லைங்களா, அந்த மாதிரி கல் கிடைச்சிட்டனாக்கா ரொம்ப நல்லது. அதாவது இந்த மாதிரி கல்லுகள்லாம் நம்ம வாங்கணும் அப்படின்னாக்கா நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்ட் இருக்கிறவங்க ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் உங்கள் ஜாதகம் பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி என்ன கல் போடலாம், யாருக்கிட்ட வாங்கலாங்கிறதெல்லாம் ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணிக்கோங்க. எந்த அதிர்ஷ்ட கல் போடுறதா இருந்துச்சுனாலும் கூட நீங்கள் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினலாக இருந்துச்சுன்னா மட்டும்தாங்க வேலை செய்யும், இல்லாட்டினா அதுவும் வேலை செய்யாது. நிறைய டூப்ளிகேட் தான் இருக்குது. ஆனால் இப்போ பாருங்கள், ஒரிஜினல் நம்ம வாங்க போகிறோன்னா கொஞ்சம் காஸ்ட் வைஸு வந்து அதிகமாக தான் இருக்கும். அப்போ அந்த மாதிரி தரமானது வாங்கி போட்டால் தான் தரமான வேலைகளும் செய்யும். டூப்ளிகேட் போட்டனாக்க கண்டிப்பாக வேலையே செய்யவே செய்யாதுங்க. ஸோ இந்த நீல கல் வந்து எங்கெங்கே கிடைக்கும் அப்படின்னு சொன்னனாக்கா ஆஸ்திரேலியாவில் கிடைக்குதுங்க, அதே போல் ரஷ்யா, பர்மா, ஸ்ரீலங்கா, நம்ம இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா காஷ்மீர், ராஜஸ்தான், இல்லை இந்த மாதிரி இடங்கள்ல எல்லாம் வந்து இந்த கல் விளையும் செய்யுது, கிடைக்கும் செய்யுங்க. அதே போல் இந்த கல்லை வந்து நல்ல அதிர்ஷ்ட கல், ராசியான கல், புனிதமானதுன்னு சொல்லிட்டு ரஷ்யாக்காரங்களும் எகிப்துக்காரங்களும் விரும்பி போட்டுப்பாங்க. நார்மலாக நம்ம ரஷ்யன்ஸு எகிப்துக்காரங்களை எல்லாம் பார்த்தனாக்க கண்டிப்பாக அவங்க ஒரு ப்ளூ கலர் கல் போட்டுட்ருப்பாங்க. அவங்களோட நிறத்துக்கும் அது ரொம்ப அழகாகவும் தெரியும். இருந்தும் அவங்க ரொம்ப விருப்பப்பட்டு இதில் நன்மைகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கிறாங்க. இப்போ இந்த நீல கல் வந்து பார்த்திங்கன்னா யார் யார் போடலாம் அப்படி எங்கே கிடைக்குதுன்னு நான் சொல்லிட்டேன். யார் யார் போடலாம் அப்படின்னாக்கா இந்த சனி திசை, சனி வந்து பார்த்திங்கன்னா உச்சத்தில் ஆட்சி செஞ்சிட்ருக்கிறவங்களுக்கு வந்து நீலக்கல் இந்த சஃபயர் போடுறதுனால ரொம்ப நல்லதுங்க. அதே போல் சனி திசை நடக்கிறவங்களும் போடலாம். இப்போ இதை இந்த அதிர்ஷ்டக்கல் யார் போடலாம் அப்படின்னு சொல்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் உங்கள் ஜாதகத்தை காமிச்சு இப்போ இந்த சனி உச்சத்தில் இருக்கா, ஆட்சி செஞ்சிட்ருக்கா, அதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு சனி திசை நடந்துட்டுருக்கா அதையும் பார்த்துட்டு ஒரு நல்ல அட்வைஸ் கேட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரிஜினலான கல்லும் வாங்கி போடுங்க. இப்போது இந்த கல் போடுறது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக எவர் சில்வரில் பண்ணி போடலாங்க, இல்லாட்டினா வெள்ளியில் கூட மோதிரமாக செஞ்சு நீங்கள் போட்டுக்கலாம். இதோட நன்மைகள் பயன்கள் அப்படின்னு சொன்னனாக்கா ஒரு சிலருக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வயிறில் அதாவது உடம்பு ரீதியாக நான் சொல்கிற நோய்கள் என்னென்ன தீரும் அப்படின்ட்டு வயிற்றில் பிரச்சனை அப்படின்னாக்கா இந்த கல் போட்டனாக்கா அந்த வயிறில் இருக்கிற பிரச்சனைகள் தீரும். அதே போல் மூட்டு வலி, வாத நோய், பித்த நோய், வீக்கம் இதெல்லாம் குறையுங்க. அதே போல் பயன்கள் அப்படின்னு சொல்லி ஆயில் வந்து கெட்டியாக இருக்குங்க, செல்வத்தை அதிகமாக கொடுக்கக்கூடியது, வழக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து தீர்க்கக்கூடியதுங்க. அதே போல் பூமி நிலங்கள் அதிகமாக வச்சுருந்தேனாக்கா
வச்சிருந்தீங்கன்னாக்கா அதிகமான நன்மைகள் வந்து உங்களுக்கு கொடுக்கக்கூடியது. இந்த கல்லு போட்டுக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி நன்மைகள் கிடைக்குங்க. அதே போல இந்த மோதிரம் எந்த விரல்ல போட்டுக்கலாம் அப்படின்னாக்கா நடு விரல்ல போட்டுக்கலாங்க. நடு விரல்ல போடுறது வந்து நட்படர்த்தி வந்து 9ங்க. இந்த கல் வந்து இந்த கல்லுன்னு இல்லை, எந்த கல்லுமே நாம் வந்து போடும்போது அதில் வெடிப்போ இல்லை கீரலோ இல்லை உடஞ்சிருக்குதோ ஏதாவது புள்ளி இருக்குதோ அந்த மாதிரி கல்லுகளை வந்து எப்பவுமே போடக்கூடாதுங்க. இந்த அதிர்ஷ்ட கல்லுகள் அது வந்து பார்த்திங்கன்னா சரியாக வேலை செய்யாது, வேலை செய்கிறதில்ல வேலை செய்கிறதில்லன்னு சொல்லுவாங்க. அது வந்து இந்த மாதிரி சில சின்ன சின்ன விஷயங்கள் வந்து அந்த கல்லில் இருக்கிறதுனால தான் வேலை செய்யாமல் போகிறதுக்கு காரணம். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நிறைய தடுங்கள் நிறைய கெடுதலையும் உண்டு பண்ணும் இந்த மாதிரி கல்லுகளை போட்டிங்கன்னா. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்து கல் வாங்கும்போது கவனமாக கல் நீங்கள் வாங்கிக்கணும். இந்த மாதிரி தொழில் பண்ணுறவங்க இந்த கல்லை போட்டுக்கலாம், நீல சஃபேரை போட்டுக்கலாம் அப்படின்னாக்கா இந்த ரியல் எஸ்டேட் பண்ணுறாங்க இல்லைங்களா அவங்க போடலாங்க, தொழில் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே போல் இரும்பு சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுறாங்க இல்லைங்களா அவங்களும் இந்த கல்லை போட்டுக்கலாம், ரொம்ப தொழில் சிறப்பாக இருக்கும். கட்டடம் கட்டுறாங்க இல்லைங்களா அவங்க கூட இந்த கல்லை போட்டுக்கலாம், தொழில் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். இப்போ எல்லாம் வந்து தொழில் தான் ரொம்ப மோசமான நிலைமைக்கு போயிட்டுருக்கிறதுனால இந்த மாதிரி ஒரிஜினல் கல் வாங்கி போட்டு நீங்கள் இந்த மாதிரி தொழில் சம்மந்தப்பட்டதுக்கெல்லாம் மேன்மை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டிங்கனாக்கா கண்டிப்பாக வந்து அதில் பயன் வந்து நீங்கள் பார்க்கலாம். எந்தெந்த ராசிக்காரங்க போட்டுக்கலாம் அப்படின்னு சொன்னனாக்கா மகரம் துலாம் கும்பம் ராசிக்காரங்க போட்டுக்கலாம். அதே போல் எந்தெந்த நட்சத்திரக்காரங்க போட்டுக்கலாம் அப்படின்னு சொன்னனாக்கா பூசம் அனுசம் உத்தரட்டாதி நட்சத்திரக்காரங்க இந்த கல்லை போட்டுக்கலாங்க. அதே போல் இப்போ ராசி தெரியல நட்சத்திரம் தெரியல அப்படியெல்லாம் இருக்கிறவங்க பிறந்த தேதி பிறந்த மாதம் பிறந்த வருடம் இந்த எண்கள் இருக்கு இல்லைங்களா அதெல்லாம் கூட்டி 8 நம்பர் வந்துச்சு அப்படின்னு சொன்னாக்கா கூட்டி 8 நம்பர் வந்துச்சு அப்படின்னாக்கா அந்த 8 நம்பர் வர்றவங்களும் இந்த நீலக்கல்லை போட்டுக்கலாங்க. ஸோ விவர்ஸ் இதோட பயன்கள் அதே போல் வந்து யார் போட்டுக்கலாம் எங்கே கிடைக்குதுங்கிறதெல்லாம் உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் பகிர்ந்துக்கிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அதே போல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். அதே போல் வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.